ஆன்மீக நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் முன்னவரை இப்போ குறிப்பிட பொழுதெல்லாம் ஜல்லிக்கட்டு நாயகர் ஜல்லிக்கட்டு நாயகர். அதாவது எனக்கு ஒரு இதுவரையில் எப்பொழுதாவது நம்முடைய முன்னவர் அவர்கள் மாடு பிடித்திருக்கிறாரா இல்லை அந்த பெயருக்கு ஏற்றபடி ஒரு நாள் அலங்காநல்லூரில் ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அவர் மாடு பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாரா என்றால் அந்த பட்டம் அவருக்கு தானே வரும் விழாநாயகரை போல இருந்தார் என்று தங்களுக்கு மூலமாக அறிய விரும்புகிறேன். விழாயன் 41 மாண்பு உறுப்பினர் கோ சம்பத் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாசன நிலங்களால் பயன்பெறும் பாசக்கார விவசாய பெருங்குடி மக்களுடைய வயிற்றில் பால் வார்க்கக்கூடிய அறிவிப்பாக ஒரு பாசக்கார முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்ததற்கு மாவட்ட மக்களுடைய சார்பில் நன்றி தெரிவிப்பதோடு நெடுங்காலமாக போராடிய நெடுவாசல் கிராம மக்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலமைச்சருக்கு தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து 100 ஆண்டுகால கனவு திட்டமான புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய காவிரி வைகை குண்டாறு அந்த இணைப்பு திட்டத்திற்காக 700 கோடி ரூபாயை இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்து புதுக்கோட்டை மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களுடைய வயிற்றிலே பால் வார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இந்த பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கியதற்காக மாவட்ட மக்களுடைய சார்பில் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொன்னார், மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் மத்திய அரசை மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து ஜல்லிக்கட்டுக்காக இந்த நாடே போராடி கொண்டிருந்த பொழுது அதற்கான ஒரு சிறப்பு உத்தரவை விளக்கை மாண்புமிகு துணை முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் அவர் ஜல்லிக்கட்டு நாயகர் என்று அழைக்கப்படுகிறார். மாண்புமிகு துணைத் தலைவர் விரும்பினால் நாங்கள் அடுத்து விராலிமலை ஜல்லிக்கட்டில் துணைத் தலைவரை அழைப்பதற்கு துணை எதிர்க்கட்சி துணைத் தலைவரை அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தாங்கள் பார்வையாளராகவும் வரலாம், மாடுபிடி வீரராகவும் அவர் வந்தால் அது இன்னும் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய காவேரிப்பாக்கம் ஆரம்ப ஒன்றியத்தில் வந்து ஏற்கனவே வந்து பாணாவரம் பிரதான ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால வரும் காலத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்ட காவேரிப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் அவசியம் கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்ற நல்ல தகவலை பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.